வெல்கம் பேக் டு மாஸ்க் மனன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ஓப்பன் புக் சிஸ்டம் வந்து நடக்க இருக்குது. உங்களுக்கான ரீ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான அப்கமிங் ஈவன் கரண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஓப்பன் புக் சிஸ்டமில் தான் நடக்க இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தோம். அண்ட் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணணும், மால் ப்ராக்டிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாகவே வீடியோவை போட்டுருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஓப்பன் புக் சிஸ்டமில் நீங்கள் ஆன்சர் எழுத இருக்கிறீங்க. ஸோ உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் எந்த மாதிரி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் இருக்குது, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எதில் எந்த டவுட்ஸ் கேட்டாலுமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க அட்மின்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக ரிமெம்பர் பண்ணி ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். ஸோ அது எல்லாருமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ரொம்ப பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் கேட்டுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வந்து இருக்கிறதுனால போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஒர்க் ஆகாதே, ஸோ அதுக்கு வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டின்னு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல க்வெஸ்சன் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இதுக்கான டெசிஷன்ஸ் எடுத்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் கேட்டுருக்குது, நான் வந்து அப்ராடில் இருக்கிறேன், நான் வந்து மும்பையில் இருக்கிறேன், ஸோ இது மாதிரி நான் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கிறேன், எனக்கு வந்து காலேஜ் வந்து எங்களோட ஏரியாவில் இருக்குது, நேட்டிவில் இருக்குது, நான் எப்படி வந்து எனக்கு போஸ்ட் அனுப்பு, இது மாதிரி ரொம்ப கேட்டுட்ருக்கீங்க. ஸோ போஸ்ட் லாக்டவுன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ராடாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட் அனுப்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே, அதாவது உங்களோட தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஸ்பீட் போஸ்ட் தான் அனுப்பணும். ஸ்பீட் போஸ்ட் அனுப்புனீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே அனுப்புனீங்கன்னா 5 to 6 டேஸில் உங்களோட காலேஜஸ்க்கு ரீச் ஆகிரும். ஸோ அதர் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா 10 டேஸ் ஆகும். ஸோ அதர் கண்ட்ரீஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 10 to 20 டேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு உங்களோட போஸ்ட் வந்து வரதுக்கு டிலே ஆகிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அனுப்புகிற சாஃப்ட் காப்பி வந்து காலேஜஸில் பிரிண்ட் எடுத்து அதை வந்து கொடுத்துருவாங்க யூனிவர்சிட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி பேசி இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பேசியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபஸ்ட் பேஜ் எந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நேற்றுக்கு, அதாவது இன்றைக்கி முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் அந்த A4 பேப்பரில் என்னென்ன இருக்கணும், உங்களோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிற போட்டிருந்தோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் பேஜ், ஒவ்வொரு சப்ஜெக்டோட ஃபஸ்ட் பேஜ், அதாவது அந்த ஓப்பன் புக் சிஸ்டமோட ஃபஸ்ட் பேஜ் எப்படி இருக்கணும், நீங்கள் எழுதி எப்படி சப்மிட் பண்ணணும், இதுதான் நான் சொல்லிட்டு ஃபார்மட்டாக அதாவது தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் அட்மின்ஸை சொல்லி இதுக்கான PDF வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். அந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எத்தனை எக்ஸாம்ஸ், ரீ எக்ஸாம்ஸ் இருக்குதோ, கரண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து அதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை காப்பீஸ் இருந்தாலும் சரி, 10 to 20 சீட்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது அந்த இமேஜ். ஸோ அதில் எங்கே எழுதணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துறேன். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆன்லைன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் May-June 2021 போட்டிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற ஒரு டேபிளர் காலம் இருக்குது, ரெஜிஸ்டர் நம்பர் அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் அதில் வந்து உங்களோட காலேஜ் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதில் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் போட்டுக்கோங்க. அண்ட் டிகிரி கேட்டிருக்காங்க, BE-னா BE-ன்னு போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த கோர்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களோட கோர்ஸ் நேம் போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அதில் வந்து உங்களோட சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதில் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்க இடத்துல உங்களோட இயரையும் போட்டுக்கோங்க. அண்ட் சப்ஜெக்ட் இருக்க இடத்துல சப்ஜெக்ட் கோடையுமே சேர்த்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக நேம் ஆஃப் த கோர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிப்பீங்க. சப்ஜெக்ட் கோட் இங்கே செப்பரேட்டாக கேட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஸ்டின் பேப்பர் கோடு. கொஸ்டின் பேப்பர் கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுற கொஸ்டினில் டாப்பில் இருக்கும், அதை பார்த்து செக் பண்ணி நீட்டாக எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அண்ட் அப்புறம் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன். ஸோ முக்கியமாக பார்த்துக்கோங்க, 15 பேப்பர் தான் எழுதணும், 30 பேஜஸ் தான் எழுதணும். ஸோ அதில் எத்தனை பேஜஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படிங்கிற எழுதிக்கணும். ஸோ அடுத்ததாக நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டும் இந்த பக்கம் உங்களோட நேம் அண்ட் இந்த சைடு வந்து சிக்னேச்சர், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் ஓப்பன் புக் சிஸ்டமில் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும், அதுக்காக இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான PDF ஷேர் பண்ண சொல்லியிருக்கோம் அட்மின்ட்ட. ஸோ அங்கேருந்து நீங்கள் வாங்கி PDF பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.